அன்பானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின விசேஷம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் எயிட்டீன் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் பிதாவாகிய தேவனை ஒருவரும் காணவில்லை பழைய உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் எவ்வளவோ பிரயாச்சித்தம் பண்ணாங்க மோசே ஆண்டவர் சொன்னார் நான் அவனோடு முகமுகமாக பேசுவேன் என்று சொன்ன மோசையே வந்து ஆண்டவரே நான் உண்மை காண வேண்டும் என்று கேட்கும்போது யாத்திராக முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்களில் நீ வந்து என்னையை பார்க்க முடியாது நான் உன் கண்களை மறைச்சி நான் போகும்போது என் பின்பகுதியினுடைய மகிமையை மட்டும் காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடியதாய் ஏசாயா ஆறாவது அதிகாரத்தில் முதல் ஏழு வசனங்களில் பார்க்குறோம் ஏசாயா தீர்க்கதரிசி கத்தருடைய மகிமையை கண்டான் அவருடைய பிரசன்னத்தை கண்டான் ஆனால் அவன் கீழே விழுந்து செத்தவனை போல கிடந்தேன் ஏன்னா எனக்கு வந்து அவருடைய முன்ன அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நான் நான் வந்து அதமானேன் அதமானேன் என்று சத்தம் போட்டதை நம்ம வாசிக்க பார்க்குறோம் அதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேவனை வந்து யாருவரும் ஒருவருமே முகமுகமாய் காணவில்லை ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதாவது குமாரன் அவர் மடியில் இருக்கிற குமாரன் எங்க பிதாவினுடைய மடியில் இருக்கிற குமாரன் அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் அதனால தான் நான் எப்பயும் சொல்லுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காணாத குணாதிசயங்களை நாம் தேவனுக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் பிதாவாகிய தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினது யாரு குமாரன் ஆகிய கிறிஸ்து யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை அவர் ரூபத்தை கண்டதுமில்லை இல்லை யாரு நீங்கள் யாருமே கேட்டதும் இல்லை கண்டதும் அடுத்தபடியாக யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கும்போது பார்க்கிறோம் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினது யார் குமாரன் இந்த வசனம் பதினெட்டாவது யோவான் ஒன்று பதினெட்டில் தான் சொல்லுது ஒருத்தரும் பார்க்கல ஆனால் நமக்கு அவரை ஒருத்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் யார் அவருடைய மடியில் பிதாவினுடைய மடியில் இருக்கிற கிறிஸ்து யோவான் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பிலிப்பு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார் பிலிப்பு கேட்குறான் ஆண்டவரே நீர் எங்கே போறீரு எங்கே இருக்கிற நாங்கள் எப்படி உண்மை அறிஞ்சு கொள்வோம் எங்களுக்கு பிதாவை காண்பீங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அதற்கேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் எப்படி என்னை கண்டவன் பிதாவை கண்டான் கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டான் அடுத்து பத்தாவது வசனத்தில் பாருங்கள் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிதா இருப்பதும் பிதா கிறிஸ்துவுக்குள் இருப்பதையும் நீ விசுவாசிக்கவில்லையா என்று பிளிப்புடன் கேட்குறார் அப்போ நீங்களும் நானும் இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் யாரும் வந்து பிதாவை காணவே இல்லை ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்கு அவர் ந அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த வெளிப்படுத்தப்பட்ட பிதா இப்ப எங்க இருக்கிறாரு உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்திருப்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் நம்முடைய இருதயத்துல வாசம் செய்வதாய் அதனால இன்றைக்கு பிதாவானவர் நமக்குள் வாழுகிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலி நீங்கள் அதனால உங்களுக்குள் வாசம் செய்கிற கிறிஸ்து பிதா பரிசு தாவியானவர் பிதாவை வெளிக்கொண்டு வரக்கூடியதான ஒரு தேவ கிருவை நம்ம எல்லோருக்கும் உண்டாகட்டும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் போகிற இடங்கள்ல எல்லாம் ஆண்டவரே பிதாவாகிய தேவனை வெளிக்காட்டுகிறவர்களாய் இதோ கிறிஸ்துவானவர் எங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் யாரும் பிதாவை அறியவில்லை இப்போது நானோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் பிதாவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த பிதா மற்றவர்களுக்கு வெளிப்படும்படியான வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு தேவ கிருவை கொடுங்க என்று இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அதன் மூலமாய் தேவ கிருவை பெற்றவர்களாய் ஆண்டவரே உம்மை வெளிக்காட்டுகிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருவை பாராட்டுங்க ஆசீர்வதிக்கிறோம்